தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக இருக்கும் சிவகார்த்திகேயன் அனைவருக்கும் தெரிந்த பிரபலமான யூடியூப் சேனல் ஒன்றை விலைக்கு வாங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜய் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக பணியாற்றி தனது நகைச்சுவை பேச்சுக்களால் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் சிவகார்த்திகேயன். பின்னர் நடிகராக அவதாரம் எடுத்த சிவகார்த்திகேயன் கேடிபில்லா கில்லாடி ரங்கா, எதிர் நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரெமோ, வேலைக்காரன், டாக்டர், டான் என பல வெற்றி படங்களில் நடித்து மிக குறுகிய காலத்தில் மக்கள் மனதில் இடம் பிடித்து தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் பட்டியலில் இணைந்துள்ளார். நடிகராக மட்டுமல்லாமல் பாடலாசிரியர், பின்னணி பாடகர், தயாரிப்பாளர் என பல பரிமாணங்களை கொண்ட சிவகார்த்திகேயன் அடுத்த கட்டமாக டிஜிட்டல் உலகில் நுழைந்துள்ளதாக செய்திகள் உலா வருகின்றன. அவர் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றை விலைக்கு வாங்கியுள்ளதாகவும் அதில் அதிகபட்சமான ஷேர் இவருடையதுதான் என்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த யூடியூப் சேனலுக்கு சொந்தமாக ஒரு ஓடிடி தளமும் இருக்கிறது என கூறப்படுகிறது. இதனை அறிந்த நெட்டிசன்கள் அந்த யூடியூப் சேனல் எதுவாக இருக்கும் என்று இணையத்தில் பேசத் தொடங்கியுள்ளனர். இந்த தகவல்களை வைத்து பார்த்தால் அந்த யூடியூப் சேனல் பிளாக்ஷீப்பாக இருக்கும் என பலர் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், சிவகார்த்திகேயனுக்கும் பிளாக்ஷீப் சேனலுக்கும் ஏற்கனவே நெருங்கிய நட்பு உள்ளது. சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வெளிவந்த நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா திரைப்படம் முழுக்க முழுக்க பிளாக்ஷீப் டீம் எடுத்த திரைப்படம்தான். பிளாக்ஷீப் நடத்தும் விழாக்களில் எப்போதும் சிவகார்த்திகேயன் கலந்து கொள்வதுண்டு. பிளாக்ஷீப் டீம் முழுக்க அவரை சிவா அண்ணா என அன்போடு கூப்பிடும் அளவுக்கு அவர்களோடு நட்புடன் இருப்பவர் சிவகார்த்திகேயன். அது மட்டுமல்லாது, தமிழில் ஓடிடி தளத்துடன் யூடியூப் சேனல் நடத்தும் ஒரே சேனல் பிளாக்ஷீப் தான். எனவே இந்த தகவல் உண்மை என்றால் அது நிச்சயம் பிளாக்ஷீப் சேனலாக இருக்க வாய்ப்புள்ளது என்பதே இணையவாசிகளின் பேச்சாக உள்ளது. இருப்பினும் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல்தான். இவை அனைத்தும் உண்மையா இல்லையா என்பது அவர்கள் தரப்பிலிருந்து அறிவிப்பு வந்தால் மட்டுமே தெரியவரும்.